நாளுக்கு நாள் அபிவிருத்தியடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. கோவிட் தொற்று நோயால் நம் நாடு மட்டுமல்ல உலகில் அனைத்து நாடுகளும் நிதி நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. இருப்பினும் அரசாங்கம் அந்த நெருக்கடியை சிறந்த முறையில் கையாள்கின்றது. பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மட்டுமன்றி உலகின் அனைத்து நாடுகளிலும் பணவீக்கம் அதிகரித்துள்ளது என்று நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த பணவீக்கம் நம்மை மட்டும் பாதிக்கவில்லை, தொழில்நுட்பம் முன்னேறிவிட்டது. உலகில் பொருட்களின் உற்பத்தி குறைந்துள்ளது. தொழில்துறை வலையமைப்புகள் உலகளவில் சரிந்துள்ளன. பல தரப்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறைந்துள்ளன. உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் யாரையும் சார்ந்து இருக்க முடியாது. அபிவிருத்தி செயற்பாடுகளை தொடர வேண்டியதும் அவசியமாகும். வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதால் நாடு வளர்ச்சியடையும். இவை எதிர்காலத்திற்கான முதலீடுகள். அத்துடன் இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் தலா 3 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆளும் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு எம்பிக்களுக்கு 5 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. சமுர்தி திட்டம் கிராமிய அபிவிருத்தி திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கோவிட் தொற்றினால் அழிந்த பொருளாதாரத்தை சீர் செய்ய உலக நாடுகள் முயற்சிக்கின்றன. பொருட்களின் விலை உயர்வு தற்காலிகமானது. தேவைக்கு ஏற்ப விநியோகம் இல்லாத போது பொருட்களின் விலை உயரும். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இவ்வாறு நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குரல் ஆக்கம் மற்றும் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று.